Hello students, welcome to Hiba Max. 8th standard Max la exercise 5.3 la 10th question paakalam. 10th question paakalam. In triangle DEF, DN, EO, FM are medians. So namakku ora triangle kuduthirukanga DEF. In the triangle la vande DN line, EO line, FM line idu ellame medians ah. Medians na enadhu? இந்த ஆப்போசிட் வெர்டிசஸ்லேருந்து ஆப்போசிட்டில் இருக்க சைடோட மிட் பாயிண்டில் மீட் பண்ணுற ஒரு லைன். மிட் பாயிண்டில் தான் மீட் பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மிட் பாயிண்ட்னா இந்த பக்கம் இந்த பக்கம் ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? எஃப்எம் ஒரு மீடியன், டிஎன் ஒரு மீடியன். அடுத்தது பாயிண்ட் பி இஸ் த சென்ட்ராய்டு. இந்த பாயிண்ட் பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுனா ரெண்டு மீடியன் வந்து ஒரே பாயிண்டில் மீட் ஆச்சுன்னா அதை சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைண்ட் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு நாலு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னா, இஃப் டிஇ இஸ் ஈக்குவல் டு 44 தென் டிஎம் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஇனா என்னது? இந்த ஃபுல் சைடு பார்த்தீங்களா, இந்த ஃபுல் சைடு வந்து 44, சரிங்களா? ஃபுல் சைடு 44 சென்டிமீட்டர் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, 44. அதுக்கப்புறம் டிஇ வந்து 44னா டிஎம் எவ்வளோன்னு கேட்குறாங்க, இந்த இது வரைக்கும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எம்ன்றது மிட் பாயிண்ட்டா, மீடியன்னா மிட் பாயிண்ட். இப்போ ஃபுல் 44னா டிஎம் எப்படி இருக்கும்? இதில் பாதி. அதே எழுதிக்கலாமா? ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, டிஇ வந்து 44ஆம், சரிங்களா? அப்போ டிஎம்னா என்னது? டிஇயோட பாதி, டிஇ டிவைடட் பை 2. அப்போ 44 டிவைடட் பை 2, ஈஸி, 2 டேபிள், 2 டூஸாக 2 டூஸாக. ஸோ டிஎம்மோட வேல்யூ என்னென்னா 22. எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அடுத்த செகண்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் க்வெஸ்சன் என்னென்னா, இஃப் பிடி இஸ் ஈக்குவல் டு 12 தென் பிஎன் இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படி கேட்குறாங்க. ஸோ டயக்ராமில் பார்த்தோன்னா இதுதான் பிடிஎன், சரிங்களா? பிடியோட வேல்யூ வந்து 12 கொடுத்துட்டாங்க, அண்ட் பிஎனோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ க்வெஸ்சனில் பிடி இஸ் ஈக்குவல் டு 12 கொடுத்துட்டாங்க, பிஎன் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இந்த லைன் என்னது? மீடியன், சரிங்களா? மீடியனை சென்டராய்டு வந்து மீட் பண்ணுற இடம் எப்படி இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதை ஒன் வேர்ட்ஸில் கூட எப்படி டிவைட் பண்ணோன்னா 2:1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த சைடு 2னா இந்த சைடு 1, டிவிஷன் அப்படி தான் வரும், சரிங்களா? ஸோ அதை எப்படி எழுதலாம்னா, இப்போ இந்த லைன் எப்படி இருக்குது, டிபிஎன்னா இது 2:1. ஸோ அப்போது டிபி பை பிஎன் அந்த பக்கம் என்ன இருக்குது, பிஎன் இஸ் ஈக்குவல் டு 2:1, சரிங்களா? டிபி பை பிஎன் இஸ் ஈக்குவல் டு 2:1. இப்போது டிபி பிடி ரெண்டும் ஒன்று தான், வேல்யூ என்னென்னா 12, சரிங்களா? இந்த மேலே இருக்கிற 2-ஐ டினாமினேட்டர் கொண்டு வரேன், அதுமாதிரி கீழே இருக்கிற பிஎன்னை நியூமரேட்டர், க்ராஸ் மல்டிபிள். இது மேலே போயிடணும், இது அப்படியே கீழே வந்துடும், தலைகீழே மாற்றிக்கிறோம், சரிங்களா? 2 டேபிளில் 12 எப்போ வரும், 6 டைம்ஸ். ஸோ பிஎனோட வேல்யூ வந்து 6. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மீடியனை சென்ட்ராய்டு வந்து ஒரு பாயிண்ட் இருக்குன்னா மீடியனில், அந்த சென்ட்ராய்டு வந்து மீடியனை 2:1 தான் பிரிக்கும், சரிங்களா? அடுத்த தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இஃப் டிஓ இஸ் ஈக்குவல் டு 8 தென் எஃப்டி. இங்கே பாருங்கள், இது வந்து 8 ஆமாம், டிஓ 8னா எஃப்டி ஃபுல்லாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ மிட் பாயிண்ட் தானே இது, மிட் பாயிண்ட்னா இது 8னா கண்டிப்பாக இதுவும் என்ன தான், 8. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும், எழுதலாமா? ஸோ நம்ம அந்த வரைஞ்சிக்கலாம், டிஓஎஃப் இது 8, எஃப்டி கேட்குறாங்க, சரியா? அப்போது தேர்டு க்வெஸ்சனில் டிஓ வந்து 8, எஃப்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப்டினா என்னது, இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும், டிஓ ப்ளஸ் இந்த பக்கம் என்ன இருக்குது, ஓஎஃப். டிஓட வேல்யூ 8, கண்டிப்பாக ஓஎஃப் என்னவாக தான் இருக்கும், 8ஆக தான் இருக்கும், ஏன்னா ஓ வந்து மிட் பாயிண்ட், இதுவும் 8. தட் இஸ் ஈக்குவல் டு 8+8 எவ்வளோ, 16. ஸோ எஃப்டியோட வேல்யூ 16, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஃபோர்த்து சப் டிவிஷன், இஃப் ஓஇ இஸ் ஈக்குவல் டு 36 தென் இபி எவ்வளோ. இது ஃபுல்லாக ஓஇ, சரிங்களா? இந்த ஃபுல் லென்த்துமே 36 ஆ, மொத்தமாக 36, அதில் இந்த மேலே இருக்க பார்ட்டு மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாமா? ஃபோர்த்து சப் டிவிஷன், OE வந்து 36, EP வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க, இல்லையா? ஸோ இதை தான் அந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஓ இருக்குது, இங்கே வந்து பி இருக்குது, இங்கே இ இருக்குது, சரிங்களா? இபி இந்த லைன் தான் கேட்குறாங்க. ஸோ இது ஒரு மீடியனா,
இந்த மீடியனில் சென்ட்ராய்டு எப்படி கட் பண்ணணும்னு சொன்னேன், பிரிக்குது 2:1 சரியா. இது எப்படி எழுதலாம்னா EP:PO or OP மாற்றி கூட எழுதலாம், தட் இஸ் ஈக்குவல் டு 2:1. இப்போ ரேஷியோவில் இருக்குன்னா நான் எப்படி எழுத போகிறேன்னா அதை 2x 1x இப்படி எழுதிக்கலாம். ரேஷியோவில் இருந்தால் ஒரு வேரியபிள் வச்சு எழுதிக்கலாம். மொத்த ஓபியோட வேல்யூ என்ன 36. அப்போ 2x + 1x எவ்வளோ 36ஆ. இது ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும், ஓஇ கிடைக்கணும். ஓஇயோட வேல்யூ என்ன 36. நீங்கள் வேணால் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு கூட 36ன்னு எழுதலாம், இல்லை டைரெக்டாகவும் எழுதலாம். இப்போ 2x + x எவ்வளோ 3x = 36. இப்போ x = மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3-ஐ நான் டிவிஷனில் கொண்டு வரேன். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும், 3 1s are 3, 3 2s are 6. எக்ஸோட வேல்யூ தான் 12 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம மெயினாக என்ன கண்டுபிடிக்கணும், க்வெஷ்சன் என்ன, இபியில் என்ன இருக்குது 2x, இபியில் 2x. அப்போ EP = 2x இப்போ 2 × 12 அப்போ இபியோட வேல்யூ என்ன, 2 × 12 are 24. 4 க்வெஷ்சனுமே ஈஸி. இந்த லாஸ்ட் க்வெஷ்சன் மட்டும் ரேஷியோவில் இருக்கனால இந்த எக்ஸு சேர்த்துக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2:1 2x, 1x 2x, 1x 2x + 1x பண்ணால் இந்த மொத்த லென்த்து கிடைக்குமா 36. 2 + 1 3x x = 3 டிவைட் பண்ணுங்கள், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க, இபியோட வேல்யூ தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.